ஹலோ ஹோம் ட்ரீமர்ஸ், நான் ராஜேஷ் ராம்லாவின் சிவில் இன்ஜினியர். ஒரு டபுள் பெட்ரூம் இருக்க வீட்டில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே கொடுக்கணும், எவ்வளோ உயரத்தில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் போன்ற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ளாட்டோடைய மெயின் டோர் இந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 அடி அகலம், 7 அடி உயரம். இந்த மெயின் டோருக்கு டாப்பில் ஒரு லைட் பாயிண்ட் லிண்டல் அபவ் ஒன்று கொடுக்குறோம், அதுக்கான ஒரு ப்ரொவிஷன். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் என்ட்ரன்ஸ் லைட்டோடைய 2-way கண்ட்ரோல் வித் பில் சுவிட்ச். உள்ளே என்டர் ஆனால் இந்த மெயின் டோர் ரைட் சைடில் அணையும். அது பேக் சைடில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் டிபி பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் லிண்டல் லெவலில். ஆல்மோஸ்ட் 7 feet வந்துடும். இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சோஃபா அரேஞ்ச்மெண்ட் ஒரு எல் டைப்பில் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு டாப்பில் ஏசியோடைய பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஏசியோடைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சோஃபாலேருந்து ஆப்போசிட்டில் டிவி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கான டிவிக்கான தேவையான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவுக்கான ஓவரால் சுவிட்ச் பாயிண்ட்ஸ். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 feet லெவலில் ஒரு லைட் பாயிண்ட் ஒன்று, அனதர் சைடில் ஒரு டாப்பில் ஒரு லைட் பாயிண்ட், தென் இன்னொரு சைடில் ஒரு லைட் பாயிண்ட்ஸ். மொத்தம் லிவிங்க்கு மொத்தம் 3 light வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து லிவிங்கில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ். தென் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸ் கண்ட்ரோலில் தான் இந்த டைனிங்குடைய 4-all சுவிட்ச் கண்ட்ரோல் வரும். ஸோ டாப்பில் வந்து ஒரு லைட் பாயிண்ட் ஒன்று, இந்த விண்டோவுக்கு மேலே ஒரு லைட் பாயிண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு, ஒன்றும் கொடுக்கல. தென் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் 16 amps ஒன்று கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 3 point இருக்கும், அது வந்து சென்டரில் சாண்ட்லியர் பாயிண்ட், பாக்கி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம லிவிங் அண்ட் டைனிங்கில் இருக்கிற ஓவரால் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ். தென் நம்ம டைனிங்லேருந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வாஷ் பேஷன் இந்த கார்னரில் கொடுக்க போகிறோம். அதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் லைட் பாயிண்ட், மிரர் லைட் பாயிண்ட்டோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 6 feet 6 inch. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5 amp சாக்கெட் வித் சுவிட்ச் வந்து ஹைட் வந்து 4 feet 3 inch கொடுக்குறோம். தென் நம்ம கிச்சனுக்குள்ளே எப்படி என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து நம்ம கிச்சன் பிளாட்ஃபார்ம் வருது. ஸோ கிச்சனில் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். 16 amps ஃபார் 2 16 amps வர மாதிரி கொடுத்துருக்கோம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான லைட் பாயிண்ட், சீலிங்கில் ஃபேன் பாயிண்ட், தென் சிங்க்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபைக்காக ஜஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் நம்ம 16 amps கேட்டிருக்காங்க, அதை நம்ம இந்த வாலில் கொடுக்க போகிறோம். எல்லாம் ஒரு கபோர்ட்ஸ் மாதிரி வருது இந்த வாலில். தென் அப்படியே நம்ம அகைன் கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரன்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது செகண்டரி பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூக்கான டோர் ஃப்ரேம் இந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல என்ட்ரன்ஸு. ஸோ தென் காமன் டாய்லெட்டோடைய சுவிட்ச் கண்ட்ரோல் ரைட் சைடில் வருது. இந்த இதுதான் காமன் டாய்லெட். காமன் டாய்லெட்டு என்டர் ஆனோடனே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது டாப்பில் வந்து மிரர் லைட் பாயிண்ட், மிரர் லைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 6 feet 6 inch கொடுத்துருக்கோம். அதோடைய 5 amp சுவிட்சுக்கு வித் சாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 5 feet ஹைட்டில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஹைட்டு 4 feet இல்லாமல் நார்மலாக 4 feet கொடுப்பாங்க, நம்ம 5 feet கொடுத்துருக்கோம். தண்ணி எதுவும் படக்கூடாதுன்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாத் ஏரியா. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஏரியா, டாப்பில் கீசர் பாயிண்ட், அதுக்கான 16 amps பாயிண்ட் கொடுத்துருக்கோம். தென் நம்ம பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்டர் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஓவரால் சுவிட்ச் கண்ட்ரோல் இந்த இடத்துல தான் வரும். 2-way வரும் லைட்டுக்கும் ஃபேனுக்கும். இது வந்து இந்த இதுக்கும் அந்த கார்ட் பக்கத்தில் இருக்க லைட் கார்ட் பக்கத்தில் அசஸ் பண்ணுற மாதிரி லைட்டுக்கும் ஃபேனுக்கும் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு ஃபுட் லேம்ப் பாயிண்ட் ஒரு 1 feet 6 inch ஹைட்டில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம கார்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கார்ட்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி டிவி பாயிண்ட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டிவிக்கு தேவையான டிவிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸோ அது கொடுத்துருக்கோம்.
மேலே டாப்பில் வந்து இந்த பெட்ரூம்க்கான ஒரு லைட் பாயிண்ட், விண்டோவுக்கு டாப்பில் ஒரு லைட் பாயிண்ட், மொத்தம் ரெண்டு லைட் பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கான ஏசி ப்ரொவிஷன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் மேலே தான் வருது, கீழே பாயிண்ட் வரும், மேலே ஏசி ப்ரொவிஷனுக்கான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அப்படியே ஆக்சஸ் பண்ணி வெளியே போனோம்னா நம்ம இந்த பக்கம் ஒரு பால்கனி, பால்கனியில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்காக ஒரு செக்ஷன் ஆம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் வெளியே வாஷிங் வாஷிங் மிஷினுக்காக. தென் ஸோ இதுதான் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் கொடுத்துருக்க எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ். அப்படியே நம்ம வெளியே போயிட்டு அகைன் நம்ம செகண்டரி பெட்ரூமை பற்றி பார்க்கலாம். செகண்டரி பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் செகண்டரி பெட்ரூமுக்கான டோர் ஃப்ரேம் வரைகிறோம், டோர் இந்த இடத்துல வருது. இதை சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம், 7 அடி உயரம். இதை வந்து டோர் ஓப்பன் பண்ணால் அதோடைய டோர் இந்த பக்கம் தான் வால் உரமாக அணையும். ஸோ உள்ளே வந்து என்ட்ரு ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான ஓவரால் சுவிட்ச் கண்ட்ரோல் 2A இருக்கும், ஃபேனுக்கும் லைட்டுக்கும். பாட்டத்தில் வந்து ஃபுட் லேம்ப் 1 ft 6 in ஹைட்டில் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான லைட் பாயிண்ட். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட்டு, ஏசி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட். இங்கே காட்டு பக்கத்தில் இருக்க 2A கண்ட்ரோலான லைட்டு அண்ட் ஃபேனுக்கானது இந்த இடத்துல நம்ம காட்டை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே வந்து 2A ஃபேன் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபேன் அண்ட் லைட் பாயிண்ட். இந்த காட்லேருந்து நம்ம வியூ பண்ணுறதுக்காக இந்த இடத்துல டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டிவிக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான 5 amp சாக்கெட் வித் சுவிட்ச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட். நம்ம காட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான 5 amp வித் டெலிஃபோன் பாயிண்ட். ஸோ பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணி அப்படியே வந்தோம்னா அட்டாச்சு டாய்லெட்டு, டாய்லெட்டோடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 அடி அகலம், 7 அடி உயரம். ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டுக்கு தேவையான சுவிட்ச் கண்ட்ரோல், நம்ம டாய்லெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், அட்டாச் டாய்லெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாத் ஏரியாக்கு மேலே கேசர் பாயிண்ட். இந்த ஓவரால் இந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷன் வருது, அந்த வாஷ் பேஷன் தேவையான 5 amp சாக்கெட். இந்த இடத்துல இன்னும் நம்ம லைட் மிரர் லைட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இது டாப்பில் வந்து ஒரு டாய்லெட்டுக்கான லைட் பாயிண்ட். ரூமில் இருக்க எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.